பேரரசன் ஒருவன் காட்டிற்கு வேட்டையாட சென்றான். வேட்டையாடி விட்டு திரும்பும் வழியில் அங்கு ஒரு முனிவரை கண்டான். அவரை பார்த்தால் மிகுந்த தவ வலிமை பொருந்திய முனிவரை போல காட்சியளித்தார். அவரது முகம் மிகவும் பிரகாசமாக இருந்தது. அவரிடம் நிச்சயமாக நாம் சென்று ஆசிகள் பெற வேண்டும் என்ற எண்ணம் அரசனுக்கு தோன்றியது. நேராக அந்த முனிவரிடம் சென்றான். அவரிடம் சிறிது நேரம் உரையாடிய மன்னன் மிகுந்த மகிழ்ச்சியுற்றான். அப்போது மன்னன், முனிவரே, என்னிடம் நீங்கள் ஏதாவது ஒன்றை நன்கொடையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிகவும் வேண்டிக் கொண்டான். அதற்கு முனிவர், எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு அவசியமும் இல்லை. என்னுடைய இப்போது உள்ள நிலைமையில் நான் முழு திருப்தியுடன் உள்ளேன். இங்குள்ள மரங்கள் சாப்பிட தேவையான பழங்களை தருகிறது. இங்கே ஓடும் தூய்மையான ஆறு எனக்கு வேண்டிய நீரையெல்லாம் தருகின்றன. இந்த குகையிலேயே நான் உறங்குகிறேன். நான் வாழ்வதற்கு தேவையான அனைத்தும் இங்கே கிடைக்கின்றன. நீர் ஒரு மன்னாதி மன்னனாக இருந்தாலும் நீ தரும் நன்கொடைகளை நான் ஏன் பொருட்படுத்த வேண்டும்? அது எனக்கு அவசியமும் இல்லை என கூறினார் முனிவர். அதற்கு அந்த பேரரசனோ, என்னை தூயவனாக்கவும் மகிழ்விக்கவும் நீங்கள் ஏதேனும் ஒன்றை நன்கொடையாக அவசியம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என அரசன் மீண்டும் கேட்டுக்கொண்டான். ஆனால் முனிவர் அதை ஏற்க மறுத்துவிட்டார். பிறகு அரசன், இல்லை முனிவரே, நீங்கள் அவசியம் என்னுடைய வேண்டுகோளை நிறைவேற்ற என்னுடன் நகருக்குள் எழுந்தருள வேண்டும் என மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டான். இறுதியில் முனிவர் அந்த அரசனோடு செல்வதற்கு சம்மதித்தார். மிகவும் மகிழ்ச்சியுற்ற அரசன், மிகவும் மகிழ்ச்சி முனிவரே என்று கூறியபடி அவரை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்துச் சென்றான். அந்த அரண்மனையில் அனைத்து இடங்களும் தங்கம், வைரம், வைடூரியம் ஆகியவற்றால் நிறைந்திருந்தன. செல்வமும் அதிகாரமும் எங்கும் விளங்கின. அதை முனிவர் கவனித்து கொண்டிருந்த போது மன்னன் அவரிடம் வந்து, முனிவரே, இங்கே சற்று அமர்ந்திருங்கள், நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு அருகில் உள்ள பூஜை அறைக்கு சென்று, இறைவா, இன்னும் மிகுந்த செல்வமும் மக்களும் நாடும் எனக்கு கிடைக்குமாறு அருள் புரிக என்று சத்தமாக வேண்டிக் கொண்டு பிரார்த்தனை செய்ய தொடங்கினான். அதை கவனித்த முனிவர் எழுந்து நின்று அரண்மனையை விட்டு வெளியே செல்ல முற்பட்டார். அவர் செல்வதை கண்ட பேரரசன் அவரை பின்தொடர்ந்து, முனிவரே, நில்லுங்கள், நீங்கள் எனது நன்கொடையை பெறாமலேயே செல்கிறீர்களே, அதை வாங்கி கொண்டு செல்லலாமே என்றான். அதற்கு முனிவர் அவனை நோக்கி, மன்னா, பிச்சைக்காரர்களிடம் நான் எதுவும் பெறுவதில்லை. நீயோ பொழுதெல்லாம் இறைவனிடம் இதை கொடு அதை கொடு என்று பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்க உன்னால் எனக்கு என்ன கொடுக்க இயலும்? பெரும்பாலானோர் இறைவனிடம் அன்பு பக்தியை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக எப்போதும் இதைத்தா அதைத்தா என்று வேண்டிக் கொண்டிருந்தால் அது அன்பு பக்தி ஆகாது, அது வியாபாரம். வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் இருந்தாலும், நிறைய செல்வங்கள் இருந்தாலும், எனக்கு இன்னும் நிறைய வேண்டும் என இறைவனிடம் எப்போதும் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அனைவருமே பிச்சைக்காரர்கள்தான் என்று கூறியபடி முனிவர் அரண்மனையை விட்டு வெளியேறினார். இந்த பதிவில் கூறப்பட்ட கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி.